வெல்கம் டு குக்கி லக்கி. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு அற்புதமான காதல் கதையை தான் பத்தி பார்க்க போறோம். ஏன் தெரியுமா, இது வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலுக்காக இந்த காதல் கதையை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அது யாரா இருக்கும்னு நீங்க முன்னவே கெஸ் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நான் கிரிலின் அண்ட் ஆண்ட்ராய்ட் 18 லவ் ஸ்டோரியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பேச போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். கிரிலின் யாருன்றத முதல்ல சொல்றேன். கிரிலின் ஒரு உண்மையிலேயே சூப்பரான ஒரு சி ஃபைட்டர் தான் சொல்லுவேன். கிரிலின் ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு ஃபன்னியான ஒரு 18+ காமெடி இருக்கிற ஒரு கேரக்டரா தான் இருந்தாங்க. எப்படி நம்ம மாஸ்டர் ரோஷி மாதிரி தான். இருந்தாலும் கிரில்லின் அடல்ட் ஆகும்போது அவனுக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருந்தாங்க. அந்த நேரத்தில் கிரில்லின் அவனுடைய கேர்ள் ஃபிரெண்டை தவிர வேற யாருமே திரும்பி கூட பார்க்காம இருந்தான். சொல்லப்போனா அவனுடைய அந்த கேர்ள் ஃபிரெண்டுக்காக அவன் அவனுடைய உயிரையே கொடுத்து ஒரு பேர்ல், அதாவது ஒரு முத்த கொடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு போராட்டத்தோட போயிருந்தான். அந்த முத்தை எடுக்கிறதுக்காக அவன் அவனோட உயிரை பணைய வச்சு எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த முத்தை எடுக்க ட்ரை பண்ணுவான். சொல்லப்போனா நம்ம கிரில்லின் அந்த பொண்ணை வேணாம் அப்படின்னு அந்த இடத்துல முடிவு பண்ணுவான். ஏன் தெரியுமா, அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, நான் பாரு மொட்டை தலையோட இருக்கேன், எனக்கும் அந்த பொண்ணுக்கும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகணும்னு நினைப்பான். ஆனா கடைசியில விட்டு போனது அந்த பொண்ணு தான். கிரில்லின் எவ்வளவு ரொம்ப சின்சரா லவ் பண்ணியிருந்தாலும் அந்த பொண்ணு வேற ஒரு பையனை பார்த்துட்டு போயிடும். அது உண்மையிலேயே கிரில்லினுக்கு ரொம்ப பெரிய மனசு கஷ்டத்தை தான் கொடுத்துட்டு இருந்தது. நம்ம ஆண்ட்ராய்ட் 18 நம்ம கிரில்லின் எப்ப பார்த்தாப்லன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் முதல்ல பார்த்ததே செல்சாகால தான். ஏன்னா இந்த டாக்டர் ஜீரோ அப்படின்ற ஒரு லூசுக்க போதி என்ன பண்ணானா, ஆண்ட்ராய்ட் 17 ஆண்ட்ராய்ட் 18 உருவாக்கி இந்த கோகோ கோல்னு பிளான போட்டிருப்பான். ஆனா அதுங்க ரெண்டும் லூஸ் மாதிரி தெரிஞ்சிட்டு கிடந்தது கோகோ கொல்லாம. அந்த நேரத்துல தான் நம்ம ஆண்ட்ராய்ட் 18 நம்ம எல்லா சி ஃபைட்டர்ஸும் போய் சண்டை போட்டு தர்ம அடி வாங்கி கடைசியா நம்ம ஆண்ட்ராய்ட் 18 கிரில்லனும் அந்த ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ண உடனே ஆண்ட்ராய்ட் 18 கிரில்லனை பிடிக்கும். அவ ஒரு ரோபோட் தான். அவனோட மொட்டத்தலை வந்து ஆண்ட்ராய்ட் 18 ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால நம்ம கிரில்லனை ஒரு கிஸ் பண்ணுவான். அந்த கிஸ்ல இருந்தவன் தான் நம்ம கிரில்லன். இன்ன வரைக்கும் எந்திரிக்காமையே இருக்கும். அவனோட மரணத்துடைய விளிம்புக்கு போய் கூட இன்னும் கிரில்லன் அவனுடைய கேர்ள் ஃபிரெண்ட் அதாவது ஆண்ட்ராய்ட் 18 மட்டுமே தான் நினைச்சிட்டு இருந்தான். என்ன கேட்ட அந்த டிராகன் பால் சீரீஸ்லயே பெஸ்ட் கப்பல் அப்படின்னா நான் ஆண்ட்ராய்ட் 18 கிரில்லன் தான் சொல்லுவேன். கோஹானும் விடலும் பெஸ்ட் கப்பலா இருப்பாங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமா, அவங்க பெஸ்ட் கப்பல் தான். ஆனா இவங்க அதுக்கும் மேலன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கோஹான் விடலுடைய லவ், அவங்க பேர், அது எல்லாமே ரொம்பவே சூப்பர்பா இருந்தது. ஆனா இவங்க அதையும் தாண்டி ஒரு படி மேல. ஏன்னா நம்ம கிரில்லன் கிட்ட அந்த அளவுக்கு ஒரு பியூட்டி இல்ல. கிரில்லன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியரும் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனும் கிடையாது. சொல்ல போனா ஆண்ட்ராய்ட் 18 கிரில்லன் ரொம்ப ஸ்ட்ராங் இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர் தான். இருந்தாலும் ஆண்ட்ராய்ட் 18 எப்பயுமே கிரில்லன் மேல அவ்வளவு ஒரு பாசம் வச்சிருப்பா. ஆண்ட்ராய்ட் 18 கிரில்லனுக்கும் நடந்த லவ், அந்த இருக்க அந்த லவ் பாண்ட நம்ம டிராகன் பால் சூப்பர்ல ரொம்ப சூப்பராகவே விளக்கி இருப்பாங்க. அந்த டோர்னமெண்ட்ல நம்ம கிரில்லனும் ஆண்ட்ராய்ட் 18 வேற லெவல்ல சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல தான் அதாவது வேற லெவல்ல ஆப்போனன்ட்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல ஒரு பெரிய டிசாஸ்டர்லாம் நடந்து அவன் அவனை அடிச்சு நம்ம கிரில்லன் அவுட் ஆகி வெளியே போயிடுவாரு. ஆண்ட்ராய்ட் 18 மட்டும் தான் டோர்னமெண்ட்ல இருந்தாங்க. அந்த இடத்துல லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டு பொம்பளை ஆண்ட்ராய்ட் 18 போல போலன்னு பொழந்துட்டு இருக்கும். அந்த டைம்ல தான் நீ லவ்னு சொல்லிட்டு என்ன சண்டை போடுற, ஆனா எனக்கு உண்மையான லவ் அங்க இருக்கான் அப்படின்னு கிரில்லன் ஒரு விதமான ஃபீலோட அவ ஷோ பண்ணுவா. அப்ப அந்த குண்டு பொம்பளை இந்த மாதிரி ஒரு மொட்டை தலையனையா நீ லவ் பண்ணு அப்படின்னு சொல்லி இன்னும் கோபமாயி ஆண்ட்ராய்ட் 18 அடிக்க வருவா. ஆனா ஆண்ட்ராய்ட் 18 லவ் அந்த லவ் அப்படின்ற அந்த பொம்பளை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா ஆண்ட்ராய்ட் 18 கிரில்லன் மேல வச்சிருந்த லவ் அந்த அளவுக்கு இருந்தது. சோ அந்த லவ் வச்சே அவங்க அந்த பொண்ணை டிஃபீட் பண்ணுவாங்க. அது உண்மையிலேயே அந்த எபிசோட்லயே பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுல இருந்தே நமக்கு தெரியும் ஆண்ட்ராய்ட் 18 கிரில்லனுக்கும் இருக்க அந்த லவ் பாண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நம்ம ஆண்ட்ராய்ட் 18 கிரில்லனும் டிராகன் பால் ஜிடில அவங்களுடைய லவ் காமிச்சிருப்பாங்க. எப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஏஜ்டு ஓல்டு பீப்புளா இருப்பாங்க. அப்போ நம்ம ஆண்ட்ராய்ட் 17 கெட்டவனா மாதிரி நம்ம ஆண்ட்ராய்ட் 18 கிரில்லனையும் அட்டாக் பண்ணிருப்பாரு. அந்த டைம்ல கிரில்லன் ஆண்ட்ராய்ட் 17 கொண்டு இருப்பாரு. அந்த நேரத்துல ஆண்ட்ராய்ட் 18 வந்த கோவத்துல அவன் அண்ணன் ஆண்ட்ராய்ட் 17 பரிதாபமே பார்க்காம கொல்லுவாங்க. அவனை கொல்றதுக்காக அவங்களால முடிஞ்ச எல்லா இன்புட்டுமே தருவாங்க. அது உண்மையிலேயே சூப்பரா இருக்குங்க. ஏன்னா கிரில்லன் மேல வச்சிருந்த லவ் ரொம்ப அன்கண்டிஷனலா இருக்கும். என்னதான் கிரில்லன் ஆண்ட்ராய்ட் 18 அப்பப்போ மண்டியிலே தட்டினாலும் செல்லமா அடிச்சாலும் அவங்க கிட்ட இருந்த அந்த லவ்ன்றது குறையாமையே தான் இருந்தது. ஆண்ட்ராய்ட் 18 அப்பதான் உண்மையிலேயே ரொம்ப ரியலைஸ் பண்ணிருப்பாங்க. ஓ மை காட், என்னோட ஹஸ்பண்ட் இல்லாம நான் என்ன பண்ணுவேன், என்னோட ஹஸ்பண்டை நீ கொண்டுட்டியே அப்படின்னு சொல்லி அண்ணனையே கொல்லுவாங்க. டிராகன் பால் ஜிடில உண்மையிலே ஆண்ட்ராய்ட் 18 கிரில்லனுக்கும் இருக்கும் அந்த ரிலேஷனை வேற லெவல்ல காமிச்சிருந்தாங்க அவங்க வயசானதுக்கு அப்புறம். அது உண்மையிலேயே சூப்பரான ஒரு சீன்ஸ் தான். இதே மாதிரியான ஒரு விஷயம் ஒரு காமிக்லயும் நடந்திருக்கு. இதை நான் நிறைய ஸ்டோரிஸ்லயும் கேட்டிருக்கேன். ஆண்ட்ராய்ட் 18 கிரில்லனும் ஏஜ்ட் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இறந்து போனாங்க அப்படின்றதுல தான். அப்போ நம்ம கிரில்லனும் ஆண்ட்ராய்ட் 18 சந்தோஷமா பேசிக்கிட்டு ஆண்ட்ராய்ட் 18 கூட கிரில்லன் அவனுடைய ட்ரைனிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தான் மாஸ்டர் ரோஷியோடைய அந்த காமே ஹவுஸ்ல. அப்போ மாஸ்டர் ரோஷி நீங்க இப்படி சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வெளியே போயிட்டு வருவாரு. வரும்போது நம்ம கிரில்லன் நான் இல்லனா என்ன ஆவ நீ அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் சேடாவே பேசிட்டு இருப்பான். பேசிட்டு இருக்கும் போது ஆண்ட்ராய்ட் 18 ரொம்ப கவலையாயிடும். ஏன் இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கவலையிலேயே நான் நீ மறுபடியும் பழைய மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கிரில்லனுக்கு
மண்டையில ஒரு மொட்டையை போட்டு நிற்பா. மொட்டையை போட்டுட்டு இருக்க அதே நேரத்துல கிரில்லின் பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே ஆண்ட்ராய்டு 18 கண்ணு முன்னாடியே இறந்துருவா. ஆனா ஆண்ட்ராய்டு 18 தான் ரோபோட் ஆச்சு, அவளால அந்த அளவுக்கு சீக்கிரமா சாக முடியாதுல. ஆனா அதுல தாங்க ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு வச்சிருந்தாங்க. ஆண்ட்ராய்டு 18 ஆண்ட்ராய்டு 17 உடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க இறந்து போன அப்பவே ஆண்ட்ராய்டு 18 ஒரு விஷயம் கேட்டிருப்பா, என்னோட ஹஸ்பண்ட் கிரில்லன் இறந்து போன அடுத்த செகண்டே நானும் இறந்து போயிடணும், ஏன்னா என்னுடைய பொண்ணு இறந்து போயிட்டா எனக்குன்னு இருக்கிறது என்னுடைய ஹஸ்பண்ட் கிரில்லன் மட்டும்தான், அவனும் இல்லனா நான் என்ன ஆவேன், நான் தனியாயிடுவேன். சோ என்னோட ஹஸ்பண்ட் இறந்து போன அடுத்த செகண்டே நானும் இறந்து போயிடணும், என் ஹஸ்பண்ட் கூட அவர் எங்க இருக்காரோ அதே இடத்துல இருந்துடணும் அப்படின்னு ஒரு அழகான விஷயம் கேட்டிருப்போம். நம்ம ஆண்ட்ராய்டு 18 இந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் கேட்டதுக்கு அப்புறம் ஆண்ட்ராய்டு 18 அந்த கிரில்லன் இறந்து போனோடனே ஒரு நினைவு வருது, இந்த மாதிரி நான் விஷ் கேட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ராய்டு 18 கண்ணு ஃபுல்லா கலங்கி ரொம்ப அழுதுகிட்டு என் ஹஸ்பண்டோட நான் என்னைக்குமே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா அவங்களோட உயிரையும் விடுறாங்க. கிரில்லன் ரொம்ப சந்தோஷமாவே இறந்து போனாருங்க அந்த எபிசோட்ல, ஏன்னா அவருடைய ஒய்ஃபோட ரொம்ப சந்தோஷமா அவருடைய காலத்தை கழிச்சிருக்க. சொல்ல போனா இந்த மாதிரியான ஒரு விஷ் யாரு கேட்பாங்கன்னு சுத்தமா நினைச்சு கூட பார்க்க முடியல. ஒரு ரோபோட் தான் ஆண்ட்ராய்டு 18, இருந்தாலும் நம்ம கிரில்லன் மேல அந்த அளவுக்கு அன்கண்டிஷனலான லவ் வச்சிருக்காங்க. மாஸ்டர் ரோஷி இவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு நினைச்சு கிட்ட போய் பாக்குறாரு, அவர் பேசுறாரு. பேசும்போது இவங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க அப்படின்றது தெரியுது. குட் பை மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரியை முடிக்கிறாங்க. சோ இந்த மாதிரியான கதைகள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணுமா, அப்போ மறக்காம எங்க சேனல் குக்கி லக்கி சப்ஸ்கிரைப் பண்றீங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்க. ஜெய் பாகுபலி.